இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென்றல் வந்து எண்ணெய் தொடும் சீரியலில் அநியாயத்துக்கு நம்மளாலே தாங்கிக்க முடியாத அளவுக்கு பாச பிணைப்பாயிடுச்சு வெற்றிக்கும். இப்போ வந்து சங்கர் நாராயணனுக்கும் அப்படியே வந்து மாமனாரும் மருமகனும் ஒன்றா நின்று இடுப்பில் கை வச்சு பேசாத குறை தான். அவ்வளோ பாசமாக பேசுறதை பார்த்தா நமக்கு நல்லாவே இருக்குது. அதில் வந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து மாட்டினதாகட்டும், இல்லை வந்து யாரை பற்றியும் கொலப்படாமல் என் மாப்பிள்ளைக்கு நான் தான் வந்து எல்லாத்தையும் செய்யணும், என் மாப்பிள்ளைக்கு நான் மரியாதை கொடுக்கணும், அவர் வந்து பெரிய மனுஷன், அவர் வந்து உண்மையிலே வந்து அவருக்கு வருத்தான ஆள் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து பார்க்கவே நல்லாயிருக்கு. அபியும் வந்து ஒரே சந்தோஷமாயிடுறாங்க, பெருமைப்பட்டாங்க. சித்ராவும் நந்தினியும் வந்தவங்களுக்கும் வந்து ஒரு மாதிரி நல்லா சந்தோஷமாக கவனிச்சு, அவங்களோட குடும்ப சூழ்நிலை வேறு, இவங்களோட குடும்ப சூழ்நிலை வேறு. இங்கேயும் சித்ரா வந்து திமுறா துடுக்குத்தனமாக ஏதாச்சும் பேசினா கூட வந்து அதை நல்லா பொறுமையாக பேசி கேட்டதெல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் நாளையோட அவங்க தான் அவங்க கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு எல்லாமே சந்தோஷமாக பண்ணி சீரெல்லாம் வாங்கிட்டு கிளம்பி போனாலும் இங்கே சூர்யாவுக்கு சமகாண்டாக இருக்குது எல்லா விஷயமும். அவரோட மாமனாரை வேற அவமானப்படுத்திட்டாங்கன்னு, ஸோ அவங்களும் சேர்ந்து எப்படியாச்சும் இந்த வெற்றியும் சங்கர் நாராயணனும் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைகளில் ஈடுபட ஆரம்பிக்கலாம். வெற்றி வந்து இன்னும் திருந்தலை, வெற்றி வந்து அபிய சந்தோஷமாக வச்சுக்கிறனால தானே இவருக்கு வந்து இப்போ இவ்வளோ நல்ல பேர் கிடைக்குது. சந்தோஷமாக வச்சுக்கலன்னு ப்ரூவ் பண்ணுவோம், இவர் இன்னமும் ரவுடியாக தான் இருக்காருங்கிறத ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்ட்டு பரமு கூட ஒரு வேளை வந்து சூர்யாவுடைய மாமனார்லாம் கை கோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத ஒரு பக்கம் பார்க்கணும். இன்னொரு பக்கம் தர்ஷனை காமிக்கவே இல்லை கொஞ்சம் நாளாக, தர்ஷன் வேறு அந்த இன்வெஸ்டிகேஷன்லேயே இருக்காரு. இந்த எல்லாரும் வந்து லீகலாக ஏதோ ஒரு விஷயத்தை பேச வந்தாங்கல்ல சங்கர் நாராயணன் அந்த விஏஓவிலேருந்து எல்லாரும் வந்தாங்கன்ட்டு, அது இந்த ஊரில் இருக்க வேற ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றியோ இல்லை வந்து அந்த கொலகேசை பற்றியோ இல்லை பூங்காவனத்தை பற்றியோ பேச வந்து அதை வச்சு அடுத்து ஒரு பிரச்சனை வரப்போதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் என்னனாலும் சங்கர் நாராயணன்ட்டு இவங்கெல்லாம் வந்து ஏதோ பேசி அதை சொல்ல முடியலன்னாருல வெற்றி கிட்ட, ஒரு லீகலான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத தான் அடுத்து ஒரு முக்கியமான கதையாக இருக்க போது. நீங்கள் அதை என்ன மார்க்கணும் நினைக்கிறீங்க, கதையில் என்ன விஷயங்கள் அடுத்து நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, அபியுடைய ப்ரெக்னன்சி ட்ராக் மாதிரி வந்து ஃபேமிலி எமோஷனல் ஹாப்பின்னு போகணுமா, இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு புது பிரச்சனை அதை தீர்க்கிறது அப்படிங்கிற மாதிரி போகணுமாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.